இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சற்று முன் வெளியான தகவலின்படி ரேஷன் அட்டைக்கு ரூபாய் 4 லட்சம் இலவச காப்பீடு மற்றும் வீடு கட்டுவதற்காக கூடுதலாக ரூபாய் 70,000 மானியம் உட்பட தமிழக அரசு இன்று வெளியிட்ட அதிரடி அறிவிப்புகளை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி கூடவே பெல் நோட்டிபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும். தமிழக சட்டசபையில் 2021-22 ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை தமிழக அரசு இன்று தாக்கல் செய்தது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இன்று தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டில் தமிழக அரசு தனது அறிவிப்பில் கூறியதாவது, 12,110 கோடி ரூபாய் பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் பயிர்கடன் தள்ளுபடி திட்டத்திற்காக இடைக்கால பட்ஜெட்டில் ரூபாய் 5,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். 12,000 பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும். வேளாண்மை துறைக்கு 1,738 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மீன்வளத்துறைக்கு 580 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். நிதித்துறை நிர்வாகத்துக்கு 1,437 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் மேற்கூரை அமைப்பதற்கான மானியம் கூடுதலாக ரூபாய் 70,000 உயர்த்தப்படும். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பத்தில் இருக்கும் குடும்பத் தலைவர் இயற்கை மரணம் அடைந்தால் ரூபாய் 2 லட்சம் காப்பீடு வழங்கப்படும். குடும்பத் தலைவர்கள் விபத்தில் மரணம் அடைந்தால் ரூபாய் 4 லட்சம் காப்பீடு வழங்கப்படும் என பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 55,67,000 குடும்பங்கள் பயன்பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா, வறுமை கோட்டு கீழ் உள்ள குடும்பத் தலைவர்கள் இயற்கையாக மரணம் அடைந்தால் ரூபாய் 2 லட்சம் காப்பீடும், ஏதாவது விபத்தில் மரணம் அடைந்தால் ரூபாய் 4 லட்சம் காப்பீடும் வழங்கப்படுகின்ற மாதிரி இந்த பட்ஜெட்ல வந்து முக்கியமாக தெரிவிச்சிருக்காங்க. நெடுஞ்சாலை துறைக்கு 18,750 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். காவல்துறைக்கு 9,567 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். புதிதாக தொடங்கப்பட்ட மினி கிளினிக்களுக்காக ரூபாய் 144 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். ரூபாய் 3,016 கோடி செலவில் 40 லட்சம் வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கப்படும். பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் மேற்கூரை அமைப்பதற்கான மானியம் கூடுதலாக ரூபாய் 70,000 உயர்த்தப்படும் என தமிழக அரசு தனது அறிவிப்பில் தெரிவித்துள்ளது.